ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். மதுரையிலேருந்து மாவூர் டேம் போகிற லொக்கேஷன் தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாடிப்பட்டியை தாண்டி ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் ரைட்டில் கட் ஆகும். கூகுள் மேப் வந்து சொதப்பில் லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சது. இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் மதுரையிலேருந்து மாவூர் டேமுக்கு. ஈவினிங் 4:30 கிட்ட நாங்கள் வந்து கிளம்பணும். வந்து சேர எப்படியும் ஒரு 8:00 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு முன்னாடி இயர்லியாக கிளம்புங்க. 1/2 hour கிட்டே அந்த டேமில் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருந்தது. நீங்கள் இன்னும் இயர்லியாக கிளம்புனீங்கன்னா டேமில் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பிளேஸ் வந்து நிலக்கோட்டை சிப்காட்டு, ஹைவேலேயே வந்து இருக்குது. இந்த பிளேஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த போர்டு இருக்குது, நிலக்கோட்டை சிப்காட்டு. நம்ம லெஃப்ட் சைடு அது போக வேண்டியதில்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளக்கே போயிடணும். உள்ளக்கே போயிட்டு ஒரு எண்டு தான், அந்த எண்டு வந்து டேம், மாவூர் டேம். ஒரே ரோடு தான் உள்ளக்கே வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ரிஸாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இருந்தது உள்ளக்கே போகிற அந்த ரோடு. 1-2 kilometers வரைக்குமே வந்து ஆட்கள் வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு 1.5 kilometers வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து உள்ளக்கே வரைக்கும். அதுக்கடுத்து வந்து ஆட்கள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் தாண்டி உள்ளக்கே கொஞ்சம் அந்த டேம் கிட்ட ஒரு 2 kilometersக்கு மேலே போனதுக்கப்புறம் வந்து அப்படியே பச்சை பசேல் மரமாக இருக்கும். தென்னை மரம், மாமரம்லாம் வந்து நிறையா இருக்கும். ஃபுல்லாகவே தோப்பாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து அப்போ தான் மாமரத்தில் வந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிது. இந்நேரம் வந்து காயே வந்து வச்சுருக்கோம். அந்த ரோட்டில் இறங்கி நம்ம மாமரத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கணுன்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ரோடு வந்து ஒரே ரோடு, சின்ன ரோடு தான். ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால வந்து, ஏன்னா அடுத்து வர்ற உங்களுக்கு வந்து கொஞ்சம் வழிமறைக்கிற மாரி தான் இருக்கும் அந்த ரோடோடைய சைஸ். ஆமாம், நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த டேமுக்கு விசிட் பண்ணணுன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பாட்டில்லாம் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம். ஏன்னா உள்ளக்கி வந்து கடைங்க கிடையாது, பக்கத்துலேயும் எந்த கடையுமே இல்லை. உங்களுக்கு ரோடுமே ஒரு சில பிளேசஸில் வந்து அப்படியே அட்வென்ச்சர் பண்ணுற மாரி தான் வந்து இருக்கும். ஏன்னா சின்னதாக இருக்கும், மரம் செடியெலாம் வந்து நிறையா வந்து இருக்கும் அந்த பிளேஸில். ஆனால் அந்த பிளேஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்தது. வண்டியில் போகும்போது இன்னும் த்ரில்லிங்காக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
We'll be right back.